ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிபி முத்து கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆ நண்பர்களே, என்னாச்சுன்னா எட்டு கொஞ்சம் தனியாக படிப்புன்னு வந்துட்டேன். என்ன மணி தம்பி, அவனு கொஞ்சம் ஆள் விட்டு வெளியே போயிருக்கானு பார்த்துருங்க. என்ன தனியாக படிப்பு நட்டுற கொஞ்சம், என்ன ரொம்ப நாள் ஆச்சு தனியாக ரெட்டு படித்து ரெட்டு படிப்போம். சரி, இங்கிலீஷில் போட்டால் நான் ரெட்டர் அப்படியே வச்சுருவேன், என்ன தமிழில் போட்டால் மட்டும் படிப்பேன் பாருங்க. என்னது என்னல இது என்னது இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே, கிறுக்கு மெண்டல் பயிலா செத்த பயிலா மூஞ்சி மோதையும் பாரு மூஞ்சி. பேதியில் போகணும்ல, பேர போகணும் வாந்தி பேதி எதில் எடுக்கும் உங்களுக்கு செத்த பயிலா. என்னத்தில் தூக்கி தூக்கி போட்டிருக்க நீ அம்பாஸ்டர் மூக்கு மூக்க பார்த்து அம்பாஸ்டர் மூக்கு அம்பாஸ்டர் மூக்குன்னு சொல்லி போட்டிருக்கானு வச்சு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏழை இப்படி அலையிறிய எப்படி ஒரே மூக்க போடுக்கல, அவன் குட்ட கத்திரிக்காங்க அண்ட கத்திரிக்காங்க அறுத்து கிழிச்சு விடுவோம் அறுத்தாம செத்த பயிலா. ஆறு சைஸ் மண்டையில் பாரு, உங்கள் மூஞ்சை பார்த்துட்டா ஒரு ஓவியமாக இருப்பீங்க. இன்ட்ரோவே சும்மா வேறு லெவலில் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த லெட்டர் எல்லாம் பிடிக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்து நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாருங்க. எப்பா இந்த கேமோட கான்செப்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்கச்சக்க மேப் இருக்குது. உடன்குடி, வேற்றுக்கிரகம், பனி பிரதேசம், பாலைவனம், எப்பா என்னங்க இது இவ்வளோ இருக்குது. இருங்க, நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். உளுந்த வடை வடையை ஏற்றதுனால உளுந்த வடைன்னு சொல்லிட்டு டைலாகலாக விட்றாருங்க. அசைக்க முடியாதா, அசைக்க முடியாது. அங்கே பாருங்க, அந்த பேப்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஓனுங்கிற பார்த்தீங்களா, அவங்க கையில் மாட்டினா அவ்வளோதான் காலி போடல. நம்ம மூணு எழுத்துல ஒரு எழுத்து போயிடும் நினைக்கிறேன். சின்ன வடை உரண்ட உரண்டையா சின்ன வடையா, எப்பா ஒரு ஒரு வடை எடுக்கும் போது ஒரு ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்லுறாரு. இந்த கேம் விளாட்றதுக்கு ஆகுதோ இல்லையோ, அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. அப்படியேங்கப்பா பின்னாடி அவர் பாட்டுன்னு சொல்லு கிடக்குறாரு. இங்கேயும் ஒரு பேப்பர் ஐடி இருக்கான், இருங்க இவனை தாவி போயிடுவான். திடீர்னு பின்னாடி திரும்பிட போகிறான், பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா போகலாம். எப்படியோ திரும்பலாம சாவடிக்கிய செத்தப்பா. நண்பர்களே, என்னாச்சுன்னா இப்போ வந்துருக்கு, ஒரு எழுத்து போயிடுச்சு, போய் முட்டதுமே ஏன்டா சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே கேட்குறாரு போல ஜிபி முத்து. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்பா இந்த கேம் ஆனால் வேற லெவலில் இருக்குங்க. ஓ, அந்த லெட்டர் வந்து இப்படிக்கே தான் போனோம் போல, அவனுங்களே வழி போட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே போவோம். எதுனாங்க பார்த்துக்கோ, நாய் கவிட்டு போயிடாம. நாய்கிட்ட வந்தால் கூட ஒரு டைலாக்கு, நாய் கவிட்டு போயிடாமல் நம்ம வந்து பார்த்து போனோமா நம்ம கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து மொத்தம் மூணு லெட்டர் தேவை, ஒரே ஒரு லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குமே. இன்னும் மிச்சம் மீது ரெண்டு லெட்டரை பார்த்தீங்கன்னா போய் எடுக்கணும். பின்னாடி வர பெரிய வடை சின்ன வடைன்னு சொல்லிட்டு புலம்பு இருக்காருங்க. இதோ இப்படிக்கே தான் போனோம் போல. ஆரோ மார்க் வந்து இப்படிக்கே தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து தானாகவே போகுது என்னன்னு தெரியல. அட பவிய என்னங்க இது, ஓ இப்படி தான் வழியே போகலாம் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து தாவி மேலே போனோம். இதோ எடுத்தாச்சுங்க, இன்னொரு லெட்டர் வந்துருக்கு. இதோ இன்னொரு லெட்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்ததுமே சொல்றாரு. டைலாக்லாம் சும்மா வேற லெவலில் வேற வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் எப்படியோ கரெக்டான டைலாக்காக இருக்கு, ஏடா கூடமா எதுவும் இல்லை. நண்பர்களே, என்னாச்சுன்னா இப்போ எனக்கு லெட்டர் வந்துருக்கு. சரி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சிறப்பாக இருக்கு. இந்த லெட்டர்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. சரி சந்தோஷம், ரைட். அவரே கொடுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம், இது வந்து ஆரம்பம், வெற்றிகரம். இது வந்து நம்ம ஸ்பேஸ்ல தான் போனோம் போல, அதாவது ராக்கெட்டை வச்சு ஸ்பேஸுக்கு போனோம் போல. ஐயலாம் மேலதான் இருப்பானுங்க நினைக்கிறேன். அப்படியேங்கப்பா அனிமேஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லங்க, பயங்கரமாக தான் இருக்குது. இது வந்து தமிழ் கேம் தான், தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்குனது. பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் அது இதுன்னு கான்செப்ட் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அதுவும் முக்கியமாக டைலாக் வடை உளுந்த வடை. ஆனால் கொஞ்சம் கேட்ட டைலாக்கு கேட்டு கேட்டு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஓ இதுவும் முள்ளா அட பாவி, இது திறமை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போய் அதில் வாயை விட்டேன், அதாவது காலை விட்டேன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, நம்ம கரெக்டாக தாவி போனோம். அப்புறம் தலைவரோட கண்டத்தில் குத்திச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இதுவரை என்ன டேஸ்ட்டு தெரியுமான ஒரு டைலாக் விட்டுன்னு வந்துருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இந்த குட்டி குஞ்சு தெரியலங்க. இருங்க இப்போ நம்ம மேலே போவோம், மேலே தான் பார்த்தீங்கன்னா போக சொல்கிறானுங்க. பரவாயில்ல, யூஎஃப்ஓலே போகிற மாதிரி அனிமேஷன் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, இருங்க நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். இந்த குட்டி ரெண்டு முறை போயிட்டு போய்ட்டு வந்துருக்குது. இன்னொரு லெட்டர் வந்துருக்கு. ஏங்கிட்டே வாங்கிட்டே சொல்லி வைக்கிறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இன்னும் வணக்கம்டா மாப்பிள்ளை, இம்மைய ஆட்டம் ஆரம்பம், நல்லா பாருங்களேன்.
நான் பேசணும்னு அவசியம் கூட இல்ல போல. நம்ம தலைவரே எல்லா டைலாக முடிச்சு விட்டுறாருங்க இந்த வீடியோல ஃபுல்லா. முக்காவாசி அவரே பேசிட்டாரு. ஆட்டம் ஆரம்பம் வைக்கியா உளுந்த வடை. இன்னும் ஒரு வாட்டி அவுட் ஆகணும் பாருங்க. எப்பா இதுல தான் நம்ம போன டவுட் ஆகணும். இதுல கரெக்டா தாவிடணும். ரெண்டாவது லெட்டர் நம்ம சொல்லி முடியலாம். பார்த்தா அவரே சொல்லி சொல்லி முடிச்சிடுறாருக்கா. எப்பா இருங்க நம்ம வந்து மேலே போகலாம். சின்ன வடை இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான். அதை எத்தான் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரவுண்டாச்சும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஆகணும். எல்லா ரவுண்டும் பாட்டமே சேர்த்துன்னு கிடக்குறேன். இருங்க இந்த பெண் கோயிலை தாண்டி போயிடுவான். எப்பா ஒரு அள்ளு புண்ணாக்குன்னு சொல்லிட்டாரு டக்குன்னு. எப்படியா நம்ம வந்து தப்பிச்சோம். இருங்க மூணாவது லெட்டர் கேச்சு. இதையும் தத்துவோம். ஓகே நம்ம வந்து வீட்டுக்குள்ள போய் முடிச்சிருவோம். ஐ லவ் யூ ஐ லவ் யூ வந்து கெட்டிக்கவா. அடடா ஐ லவ் யூ இருங்க. ஆரம்பம் ரெண்டாவது லெவல் கண்டிப்பா அவுட் ஆயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவலே பாத்தீங்கன்னா முக்கி முக்கி ஆனந்த. ரெண்டாவது லெவல் கண்டிப்பா அவுட் தான் ஆக நினைக்கிறேன். சரி பாக்கலாம். அவட பவி ஜஸ்ட் மிஸ் பெண் கோயில் மண்டபாலே பாத்தீங்கன்னா தாவி இருப்பேன். இருங்க அது இப்படிக்கா வரும்போது நம்ம அப்படிக்கா தாவிடலாம். அதோ வருது இப்ப தாவிடலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கிடைச்சிருச்சு. இந்த வடை லெட்டர் எகுறது எல்லாம் ஒரே நேரத்தில் பாருங்களா. கொஞ்சம் டைலாக்லாம் நிறைய இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கலந்து கலந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சின்ன வடை அசைக்க முடியாதா அசைக்க முடியாது. 66 வடை ஏத்துட்டோம். அடேங்கப்பா 67 அப்படியே சொல்லினே போலாம் போலங்க. எத்தனை வடை இருக்குது இல்லையா. இல்லை பேஜில் போவோம். தேம ஒரு ஆர்ட் போயிடுச்சு. அதனால ஏன்டா சாவடிக்கிறேன்னு கேட்குறான் பாருங்க. இருங்க நம்ம வந்து டக்குன்னு எடுத்துப்போம். 1000 இருந்தாலும் நம்ம ஜிபி முத்து அப்படிலாம் மரியாதை இல்லாமலாம் கூப்பிடக்கூடாது. ஓகே நம்ம டக்குன்னு தாவியே இந்த லெட்டரையும் வந்து எடுத்துடலாம். ரெண்டாவது லெட்டர் இன்னொரு லெட்டர் வந்துருக்கு. சின்ன வடை இந்த பெண் குயினோர ஆனா அவனா எங்கன்னா போட்டு வச்சுறானுங்க பாட்டு பசங்க. ஏழை எப்படி சாவடிக்கிய செத்தப்பள்ள. ஐயோ அந்த முள்ள நான் பார்க்கவே இல்லைங்க. தெரியாம வீண்டேன். அதுக்கு போய் இப்படி காச்ச மூச்சுன்னு கத்துறாரு. முஞ்சது கதை. வணக்கம்டா மாப்பிளே. இந்த இம்மா கெட்டப்ல மாத்தி போட்டுருக்க நண்பாளே. நம்மளால இவரோட டிரஸ் கூட பாத்தீங்கன்னா மாத்த முடியுது. இங்க பாருங்க கருப்பு துணிலாம் வேற லெவல இருக்கு. அப்படியே கூலிங் கிளாஸ் வந்து போட்டு விட்டுருவான். ஜப்பாடி பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல இருக்கிறாருங்க. இருங்களா கருப்பு கூலிங் கிளாஸ் அவ்வளவுதான் பக்கவாகிறாரு. சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.